வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் தமிழகத்தில் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் மற்றும் எதிர்பார்க்கப்பட்டது போலவே சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள நிலைகள் மீது அமெரிக்கா அதிரடியான தாக்குதல்களை நடத்திய விடயங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவின் விடயத்தை தொட்டு தமிழக நிலவரங்களுக்கு செல்லலாம். ஸ்ரீலங்காவின் நாளைய சுதந்திர தினம் தமிழ் மக்களை பொறுத்தவரை மீண்டும் ஒருமுறை கரிநாளாக பிரகடனப்படுத்தப்பட்ட பின்னணியில் தாயகம் மற்றும் புலம்பெயர் நாடுகளில் அறவழி போராட்டங்களை நடத்தும் ஏற்பாடுகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. புலம்பெயர் நாடுகளை பொறுத்தவரை நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் லண்டன், பாரிஸ் உட்பட புலம்பெயர் நகரங்களில் நடத்தப்படும் போராட்டங்களில் அதிக மக்கள் ஒன்று கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை தீவுக்கு சுதந்திரத்தை வழங்கிய இறுதி குடியேற்ற எஜமான் நாடான பிரித்தானியாவில் நாளை இடம்பெறும் போராட்டத்திற்கு ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் மக்கள் செல்வதையும் அவதானிக்க முடிகின்றது. தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்றப்படாத வரையும் ஈழத்தமிழ் மக்கள் இறமையுள்ள ஒரு தேசிய இனம் என்பதை கொழும்பு அதிகார மையம் அங்கீகரிக்கும் வரையும் ஸ்ரீலங்காவின் ஒவ்வொரு சுதந்திர தினமும் தமிழ் மக்களுக்கு கரிநாள் என்ற கருத்தியல் நாளையும் வலுவாக முன்வைக்கப்பட காத்திருக்கின்றது. இந்த கருத்தியலை மையப்படுத்தி நாளைய பதிவில் பார்ப்பதற்கு முன்னர் தமிழகத்தில் புதிய பேச்சுக்குரலை உருவாக்கிய நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து இன்று ஒரு பார்வையை நோக்கிக் கொள்ளலாம். தமிழக அரசியல் களத்தில் ஒருபுறம் வரமாகவும் மறுபுறம் சாபமாகவும் விமர்சிக்கப்படும் திரைத்துறை கவர்ச்சி இன்னொரு புதிய கட்சியை களமிறக்கியுள்ளது. தமிழக திரைத்துறையில் உச்ச அரிதார முகங்களாக இருப்பவர்கள் அரசியலுக்குள் நுழைந்து கொள்ளும் வழித்தடம் இப்போது தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியின் பேரில் நடிகர் விஜயையும் களமிறக்கியுள்ளது. டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையகத்தின் தலைமை பணியகத்தில் நேற்று நடிகர் விஜயின் கட்சியின் பெயர் பதிவு செய்யப்பட்ட பின்னர் தமிழக வெற்றி கழக கட்சியின் உதயம் குறித்து தமிழக மக்களுக்கு விஜய் ஒரு அறிக்கை வடிவில் அறிவித்தார். தமிழக வெற்றி கழகம் என நான் அழுத்தி சொன்னாலும் இக்கண்ணா என்று எழுத்து அற்ற வலுவுடன் தமிழக வெற்றி கழகம் எனவே இந்த கட்சியின் பெயர் இருப்பது இன்னொரு முடியும். ஆனால் இவ்வாறான இலக்கண தவறுகள் நடிகர் விஜயின் ரசிகர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. இதனால் புதிய கட்சி தொடங்கியதை அடுத்து தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நடிகர் விஜயின் ரசிகர்கள் தமது அதகல கொண்டாட்டங்களை நடத்தி வருகின்றனர். விஜயின் இந்த அரசியல் பிரவேசத்தை தமிழகத்தில் ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய திமுகவும் அதன் பங்காளி கட்சிகளும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜக காங்கிரஸ் உட்பட்ட தேசிய கட்சிகளும் உன்னிப்பாக நோக்கி வருகின்றன. இந்தியாவில் திரைத்துறையில் இருந்து ஒருவர் அரசியல் பிரவேசம் செய்த வரலாற்று பதிவு கூட தமிழகத்தில் தான் முதலில் தொடங்கியது. இதனால் தானோ என்னவோ தமிழக அரசியலின் ஆரம்பகால செலுலோயிட் சுருளின் தாக்கம் இன்று வரை தொடர்கின்றது. இதன் அடிப்படையில் தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் உதயமாகியுள்ளது. ஒரு காலத்தில் இந்திய திரையுலகில் அதிக வேதனத்தை பெற்ற நடிகையாகவும் பாடகியாகவும் இருந்த கே பி சுந்தராம்பாள் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சட்ட மேலவை உறுப்பினராக பதவி வைத்த இந்தியாவின் முதலாவது திரை பிரபலமாக இருந்தார். அதுவும் தமிழகத்தில் இருந்துதான் அவரது வகிவாக இருந்தது. காங்கிரஸ் கட்சியின் அந்த கால பொதுக்கூட்ட மேடைகளில் கே பி சுந்தராம்பாள் பாடல்களை பாடி கூட்டத்தை சேர்த்த காலத்தில் தமிழக அரசியல் களத்தில் இருந்த இன்னொரு மிக மிக முக்கிய முகமான தந்தை பெரியார் அரசியல் களத்துக்குள் திரைத்துறை மற்றும் நாடக கவர்ச்சி பூந்து கொள்வதை கடுமையாக விமர்சனம் செய்தார். ஆனால் அவ்வாறாக பெரியார் விமர்சித்த போதிலும் அவரது முகாமில் அப்போது இருந்த சி என் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆகியோரும் பின்னாளில் திரைத்துறைக்குள் பூந்து கொண்டனர். இந்திய மாநிலங்களின் சட்டப்பேரவை வரலாற்றை நோக்கிக் கொண்டால் ஒரு மாநிலத்தில் ஒரு நடிகர் முதன் முதலாக சட்டப்பேரவை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பதிவும் தமிழகத்தில் தான் இடம்பெற்றது. அந்த வகையில் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் தான் திரைத்துறையிலிருந்து தமிழக சட்டப்பேரவைக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது உறுப்பினரானார். திராவிட முன்னேற்ற கழகம் உருவான பின்னர் திரைத்துறை கவர்ச்சியை முழுமையாக அரசியலுக்காக பிரயோகப்படுத்திய ஒரு முகமாக எம் ஜி ராமச்சந்திரன் மாறி இருந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பின்னர் திமுகவில் இருந்து வெளியேறிய எம்ஜிஆர் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். எம்ஜிஆர் திரையில் கோலோச்சுவதை கண்ட காங்கிரஸ் கட்சி நடிகர் சிவாஜி கணேசனை தனக்காக பயன்படுத்தி கொண்டாலும் நடிகர் சிவாஜி கணேசனின் அரசியல் பிரவேசம் சோபித்துக் கொள்ளவில்லை. எம்ஜிஆரின் காலத்தில் அதிமுகவில் ஒரு உறுப்பினராக இருந்த ஜெயலலிதா 1983 அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக ஆனார். இதன் பின்னர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் 92 தமிழகத்தின் முதல்வராக மாறினார் ஜெயலலிதா. 5 முறை தமிழகத்தின் முதல்வராகவும் அவர் பதவி வகித்தார்.
தமிழகத்தில் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் திரைத்துறை நட்சத்திரங்களுக்குரிய அரசியல் ஆசை ஏறுமுகப்பட்டுக் கொண்டாலும் அதில் ஜெயலலிதாவை தவிர உயரிய இலக்குகளை யாருமே அடையவில்லை. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உட்பட்ட கட்சிகளில் இன்று வரை அவர்களுக்கென ஒரு நட்சத்திர பட்டாள குழாம் இருந்தாலும் இதுதான் யதார்த்தம். எனினும் தனது திரைப்படங்களில் கடுமையான அரசியல் நெடியுள்ள வசனங்களை பேசி நடித்து வந்த நடிகர் விஜயகாந்த் கடந்த 2005 தனது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கட்சியை தொடங்கிய பின்னர் அதற்கு மறுவரிடம் இடம்பெற்ற தேர்தலில் அவரது கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் அனைவரையும் உற்றுநோக்க வைத்தது என்ன உண்மைதான். இதேபோல 2015 வீரத்தமிழர் முன்னணி என்ற அமைப்பை தொடங்கிய இயக்குனர் சீமான் நாம் தமிழர் கட்சியாக மாறி இப்போது தமிழகத்தை உற்றுநோக்க வைக்கும் ஒரு முக்கியமான அரசியல் கட்சியாக இருக்கின்றார். இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் இந்த அரசியல் களத்தில் புதிய வரவாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கின்றது. தமிழக திரைத்துறையை பொறுத்தவரை நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் குறித்த பேசுபொருள் பல வருடங்களாக உலவி வந்தாலும் ஒரு கட்டத்தில் தனது உடல்நிலையை காரணம் காட்டி ரஜினி இந்த களத்திலிருந்து பின்வாங்கினார். ஆயினும் நடிகர் கமல்ஹாசன் கடந்த 2018 மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கி அரசியலுக்குள் நுழைந்த பின்னர் தமிழ் திரைத்துறையில் இருந்து இன்னொரு முகமாக நடிகர் விஜயின் அரசியல் களம் வந்திருக்கின்றது. இதற்கிடையே நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியமை பாக்கிரீரனின் இக்கரையிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருந்தது. அதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வன் நாமல் ராஜபக்சவின் வாழ்த்தும் அவருக்காக வந்தது. அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய்க்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவும் நடிகர் விஜயின் புதிய அத்தியாயத்திற்கு நல்வாழ்த்து எனவும் நாமல் தனது சமூக ஊடக தளத்தில் 11 நேற்றிட்டார். 2026 தமிழகத்தில் இடம்பெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை இலக்கு வைத்து தனது கட்சி செயல்படும் என அறிவித்துள்ள விஜய் நாளை மாவட்ட தலைவர்களுடன் சென்னையில் ஆலோசனையை நடத்த உள்ளார். அரசியல் தனக்கு ஒரு பொழுதுபோக்காக அல்லாமல் ஒரு வேட்கையாக இருப்பதால் ஏற்கனவே தான் ஒப்புக்கொண்ட திரைப்படம் ஒன்றை நடித்து முடித்த பின்னர் நடிப்பு துறையிலிருந்து விலக உள்ளதாகவும் விஜய் அறிவித்திருக்கின்றார். ஆக மொத்தம் தமிழக வெற்றி களத்தின் ஆரம்பம் அதகலமாக இருந்தாலும் அது தனது தலைவர் விஜய்க்கு கோட்டைக்கு செல்லும் ஒரு வழியை வழங்குமா? இல்லையென்றால் எல்லாரும் ஏறிய குதிரையில் விஜயும் ஏறிக்கொண்டார் என்று ஒரு பதிவைத்தான் எச்சமாக விட்டு வைக்குமா என்பதை எதிர்காலம்தான் தீர்மானித்துக் கொள்ள முடியும். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் எதிர்பார்க்கப்பட்டது போலவே ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஈரானிய சார்பு இலக்குகள் மீது அமெரிக்கா பெரும் தாக்குதலை நடத்தியுள்ளது. 2 7 இடங்களில் 80 மேற்பட்ட இலக்குகள் நேற்றிரவு அரை மணி நேரத்தில் வான்மார்க்கமாக தாக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்கள் இன்று காலை விடிந்த பின்னர் அறியப்பட்டு வருகின்றன. எனினும் இந்த தாக்குதல் குறித்து பலமான ஊகங்கள் இருந்ததால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நிலைகளிலிருந்து ஏற்கனவே ஆயுததாரிகள் தமது ஆயுத தளவாடங்களை ஏற்கனவே அகற்றிவிட்டதான செய்திகளும் வந்துள்ளன. கடந்த வார இறுதியில் ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவின் டவர் 22 தளம் மீதான ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட 3 அமெரிக்க படையினரின் உடலங்கள் நேற்று அமெரிக்காவின் டெலாவர் மாநிலத்தில் உள்ள விமானப்படை தளத்தில் தர இறங்கிய சமகாலத்தில் தான் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஈரானிய இலக்குகள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தாக்குதலில் நீண்ட தூரம் பயணித்து கனரக குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தக்கூடிய B-1B லான்சர் குண்டுவீச்சு விமானங்களே பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் அவதானிக்கப்பட்ட ஒரு முக்கிய விடயம் யாதெனில் இந்த தாக்குதலை நடத்துவதற்காக B-1B லான்சர் விமானங்கள் வேறு எந்த தளங்களில் இருந்து புறப்படாமல் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு தாக்குதலை நடத்திவிட்டு மீண்டும் அமெரிக்காவுக்கே திரும்பியுள்ளன. இவ்வாறான ஒரு தாக்குதல் ஈராக்கின் எல்லைகளுக்குள் நடத்தப்படுவது குறித்து தாக்குதல் இடம்பெறுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னர் ஈராக் அரசாங்கத்திற்கு அமெரிக்கா எச்சரிக்கைகளை விடுத்ததாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் ஈரானுக்குள் இப்போதைக்கு தாக்குதல் நடத்தும் திட்டங்கள் ஏதுமில்லை என வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது. ஈரானுக்குள் தாக்குதலை நடத்துவதற்கு மேலும் பெரிய திட்டமிடல்கள் தேவை என்பதால் இப்போதைக்கு ஈரானுக்குள் புகுந்து தாக்கிக் கொள்வது இல்லையென்றால் ஈரானிய கடற்படையை அழிக்கும் தாக்குதல்களை நடத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லையென வெள்ளை மாளிகை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடனுக்கு இந்த வருடம் தேர்தல் வருடமாக இருப்பதால் அமெரிக்க படையை தரப்பில் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை நடத்துவதற்கு ஜோ பைடன் தயங்குவதாகவும் பின்னிப்பதாகவும் கருதப்படுகின்றது. ஈரான் ரஷ்யாவுடன் தனது படைய தொழில்நுட்ப உறவை அதிகரித்திருப்பதால் ஈரான் மீதான தாக்குதல்களில் தமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளையும் அமெரிக்கா கணக்கிடுவதாக கூறப்படுகிறது. இதனால் அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு நேரடியாக ஈரானில் கை வைக்க அச்சம் இருப்பதான செய்திகளும் வருகின்றன.
எனினும் இப்போதைக்கு ஈரானுக்குள் புகுந்து தாக்கப் போவதில்லை என போக்கு காட்டிவிட்டு ஒரு திடீர் தாக்குதலை ஈரான் மீது அமெரிக்கா நடத்தக்கூடும் என்ற ஊகங்களும் இல்லாமல் இல்லை. இது இவ்வாறு எதிர்பார்க்கப்பட்டது போல ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள நிலைகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா முடிவெடுத்த நிலையில் அதன் முதலாவது அத்தியாயம் அமெரிக்காவிலிருந்தே பயணித்து கனரக குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தக்கூடிய B-1B லான்சர் குண்டுவீச்சு விமானங்கள் ஊடாக நடத்தப்பட்டமை நிதர்சனமாகியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.